முழுக்க முழுக்க வந்து வீடே சிறையாகுன்ற இன்னைக்கு நினச்சி கூட பார்த்ததில்லை. அது இந்த லாக்டவுன் பீரியட்லாம் எல்லாருக்குமே அந்த அது ஆல்மோஸ்ட் எல்லோரும் டேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினச்சிடும். கண்டிப்பாக நம்ம குடும்பத்தார்கள் பிடிச்ச மனுஷனோடு தான் இருந்தோம், ஆனாலுமே நம்ம வீடே நமக்கு சரியாகுங்கிறது கற்பனை கூட பண்ணி பார்க்காதது அது நடந்துச்சு. ஜென்ரலாக வந்து சின்ன வயசில் ஜோக் சொல்லுவாங்க, புலிக்கு வலை போட்டால் புலி மாட்டோம், சிங்கத்துக்கு வலை போட்டால் சிங்கம் மாட்டோம், ஆனால் கொசுக்கு வலை போட்டால் நம்ம தான் மாட்டோம்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி நம்ம அந்த வலைக்குள்ளே மாட்டின மாதிரி இருந்தது. சரி, அவன் நம்புகிறேன். என் நண்பர் ராமச்சந்திரன் வந்து லாக்டவுன் முடுக்கு ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணலான்னு சொன்னார். லாக்டவுனில் என்ன மூடு இருக்குது, டல்லாக தான் இருக்குது அப்படின்னு. டல்லே நல்ல மூடு தான் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அந்த டல் முடுக்கு பண்ணது தான் இந்த ஃபோட்டோஷூட். இந்த பீரியடில் ரெண்டு கண்ட்ரி வந்து நான் ட்ராவல் பண்ண வேண்டியது, ஒன்று கொரியா கேலரி விசிட்காகவும், இன்னொன்று வந்து மயாமி. மயாமியில் வந்து ஒரு செமினார் அண்ட் ஒர்க் ஷாப்பு. என்னுடைய இமேஜஸை பற்றியும் என்னுடைய ஆர்ட் ஃபோட்டோகிராஃபியை பற்றியும் ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ண முடியும், இந்த லாக்டவுனில் வேறு எதுவும் சோர்ஸ் இல்லை, தமிழ்நாடு தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுறப்ப நான் வாட்டில் என்னோடய கேமரா எடுத்துகிட்டு சிட்டி ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். சிட்டியில் இருக்கிற மோர்னமெண்ட் எடுக்கிறது, ஸ்ட்ரீட்ஸ் எடுக்கிறது, ஸோ எதெல்லாம் எனக்கு அழகாக தெரியுதோ அதெல்லாம் எடுத்துக்கிருந்தேன். ஆல்மோஸ்ட் 1 மந்த்து ட்ராவல் ஓடிடுச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண மனிதனுடைய மனநிலையை ஏன் ஒரு தீமா உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இப்போ ஒரு ஹியூமனாக ஒரு போர்ட்ரேட்டாக அந்த போர்ட்ரேட் போட்டோவாக பிரதிபலிச்சிருக்கிறது தான் இந்த வீடியோ. உடனே அவர் சைட்லேருந்து ரிப்ளை வந்து பாசிட்டிவாக இருந்தது, பண்ணலாம் பட் ஆனால் நான் ரொம்ப டல்லாக இருக்கேன், வீட்லேயே இருக்கிறதுனால எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லை, நான் எப்படி நாம் பண்ண முடியுமா அப்படின்னாரு. எனக்கு அதுதான் வேணும், ஏன்னா இந்த லாக்டவுனை தான் நம்ம போர்ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த லாக்டவுனை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது பட் ஃபோட்டோகிராஃபியாக 1 or 2 things மட்டும் நம்ம சொன்னால் கூட கன்வே ஆகிடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். வேலை வெட்டி இல்லாமல் இருக்குமே, வேலைக்கு போனால் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் தான். ஸோ அந்த சும்மா அந்த ஜன்னல் நின்றுக்கிட்டு ரோடு விரிச்சு ஓடி பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு டீ கப்பை கையில் பிடிச்சிக்கிட்டு, அது எத்தனாவது டீன்னு தெரியாது, ஒரு வீட்டில் சும்மா இருக்கும்போது ஒரு 10th tea or 20th teaன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு வெறுமையான மனநிலை தான் அது. சாமியும் கூப்பிட்டுக்கிட்டு என்றைக்கு வீடியோ அப்படின்னு, ஏன்னா மனுஷங்களை எதிர்பார்த்துருக்கூட கடவுளை எதிர்பார்த்தா தான் சீக்கிரம் நடக்குன்ற ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் சேர்த்து வந்தது தான் அது. தமிழ் எழுத்துக்கள்ங்கிறது வந்து நாங்கள் வேறு ஒரு ப்ராஜெக்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு சின்ன ப்ராப்ஸ். அதை பிரதர் பார்த்துட்டு நல்லா இருக்கே, லெட்டர்ஸ் எல்லாம் அழகாக கட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ட்டு நான் இதை வச்சு ஒன்று எடுத்துக்கிட்டா அப்படின்னாங்க. உடனே அவங்க ஆங்கிற ஒரு லெட்டரை வச்சுட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஏன்னா அது ஒரு குழந்தைய தூக்கி வச்சுருக்க மாதிரி இருந்தது அந்த போஸ்ட், நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய லெட்டர்ஸ் எடுத்தாங்க, இல்லை நீங்கள் ஒன்று ஆ வச்சுங்க, இல்லாட்டி கடைசி லெட்டர் எதுவோ அதை வச்சுங்க, ஏன்னா ஆரம்பமும் எண்டும் தமிழ் லெட்டராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறப்ப அக்கண்ணா தான் கடைசி எழுத்து, ஆனால் அக்கண்ணாவை நம்ம காமிக்க முடியாது. ஸோ அவ காமிக்கலாம், அவோட லெட்டர்ஸை வந்து நம்ம மேஜராக காமிக்க போகிறது ஓ தான். ஸோ அதனால் ஓவும் ஆவும் வச்சுட்டு ஒரு ரெண்டு போஸ்ட் பண்ணாங்க, அந்த ரெண்டுமே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஃபோட்டோவிலையும் கதை சொல்லலாம், 2.5 மணி நேரம் கதை சொல்லலாம், வெப்சீரிஸை எடுத்து 50 மணி நேரம் கதை சொல்லலாம், இல்லை சீரியல் வழியாகவும் கதை சொல்லலாம், 5 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமும் கதை சொல்லலாம். இல்லை வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்று அதுக்கான குவாலிட்டியோடு இருக்கும், அதான் அதோடய தன்மை. ஸோ எது ஒரு தன்மையும் இன்னொரு தன்மையோடு கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணம். பெயிண்டிங்கும் அதே வேலை தான் செய்யுது. ஸோ எல்லாமே ஒரு ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான். நான் 96 படத்தில் ஒரு டயலாக் இருக்கும், ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் காலத்தை ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு டைம் இருக்குது, ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம எல்லோரும் பர்சனலாக எடுத்த ஃபோட்டோகிராஃபி சின்ன வயசில் எடுத்ததோ எப்போ எடுத்தாலும் சரி,
அந்த ஃபோட்டோகிராஃபி பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் வீடியோ ஓடும். ஸோ அந்த காலத்தை அந்த மூமெண்ட்டை நடந்த விஷயங்கள் அப்படியே மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அது அப்படியே சொல்லும். இப்பயும் நண்பர்களோடையோ இல்லை சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோகிராஃப் ஏதாவது ஒன்றத்தையோ பார்க்கும்போது அன்றைக்கி நடந்த சம்பவங்கள் மனசுக்கு வந்திருப்போம். இந்த நெட்டில் வந்து என்னோடய ஹால் டிக்கெட்டுக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து ஸ்கூல் ஃபோட்டோகிராஃப்ஸ் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது அது எப்போ பார்த்தாலும் சரி. அன்றைக்கி நான் ரொம்ப எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு போஸ்ட் கொடுக்கறது ரொம்ப அப்போலாம் ரொம்ப தயக்கமாகவும் கூச்சமாகவும் பயமாக இருக்கும் கேமரா பார்த்தா. அப்போது அந்த 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 மூடு தான் மனசில் வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபி வந்து இது அது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரேமாக இருக்கும், ஆனால் மனசில் நிறைய ஃப்ரேம் ஓடும். அதான் அதோடய குவாலிட்டி நான் நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா ஒரு சீன் கொடுத்தா நடிச்சிடலாம், ஆனால் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து இன்னமும் கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. ஏன்னா என்னவா வரப்போகுது எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு கூச்சமாக தான் இருக்கும். இன்னமும் கூச்சமும் பயமும் கலந்த ஒரு அனுபவம் தான். இந்த இதுலேயும் அப்படி தான் இருந்தது. இந்த லாக்டவுன் மூடினால அது அப்படியே செட் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன்.